Hi viewers, welcome to Viji வீட்டு சமையல். இது நாம வீட்டு சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான vlogங்க. மஞ்ச கலர் சாரி எல்லா பிரதர்ஸும் அவங்கவுங்க சிஸ்டருக்கு சீதனமா கொடுக்கணும் அப்படிங்கறது இப்ப போயிட்டு இருக்குது. அதுவும் எங்க திருநெல்வேலி ஏரியால. இதுதான் என்னோட பிரதர் எனக்கு கொடுத்த மஞ்ச சாரி. அது கூடவே வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட் சாரிங்க. கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும். அதில் அங்கங்கே ஒரு சில இடத்துல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன ஸ்டோன் தான், ரொம்ப கிடையாது. கட்டவே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே எல்லோ கலர் வந்து எல்லாருக்கும் சீக்கிரம் பிடிக்காது. பட் இது வந்து டார்க் எல்லோவும் கிடையாது, லெமன் எல்லோ சொல்லுவோம்ல, அந்த லெமன் எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன். பிளவுஸ் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது வந்து என்னோடய பையன் கார்த்திக்கு எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தது. ரெட் கலர் ஸ்போர்ட்ஸ் ஷூ தான், அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கலரும். ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் வேணும்னு கேட்டுட்ருந்தான். கூடவே இந்த வாட்சும் அவனுக்கு தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று சூப்பராக இருந்தது. பாக்ஸே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னோடய பெரிய பையனுக்கு ஒரு வாட்ச் வாங்கியிருந்தான், அந்த வாட்ச்சு. அதுவும் அழகாகவே இருந்தது.
அதோட பெல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல லெதர் பெல்ட்டுங்க. ப்ரௌன் கலரில் லெதர் பெல்ட்டு, சூப்பராக இருந்தது. என்னதான் பொருள் நம்மளே நம்மளுக்காக வாங்கினாலும் நம்ம வீட்டிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய கிஃப்ட் வந்து உண்மைக்குமே ரொம்ப வேல்யூபுளான கிஃப்ட்டுங்க. அது ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அது பாசத்தில் கொடுக்கறதுனால அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் வாங்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் இதுவும். இது பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கிட்டு வந்த வாட்சு. இதுவும் நல்ல லெதர் பெல்ட்டு, ப்ளூ கலர். இந்த மாதிரி லெதர் வாட்சஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது போடுறதுக்கு. மற்றபடி கில்டு வாட்சஸில் வந்து எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது. இது போக இன்னொரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்கான் எனக்கு. அதை பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்திருவீங்க. அதுவும் விஜி வீடு சமையலுக்காக கொடுத்த கிஃப்ட்டு. அது என்ன அப்படின்னா சரியான ஒரு நைஃப்ங்க. நான் பெரிய செஃப் ரேஞ்சில் கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நைஃப் கொடுத்துருக்குறான். அந்த நைஃபோட வெயிட்டே நல்ல ஒரு வெயிட்டு. அதை தூக்கி கட் பண்ணுறதே எனக்கு கஷ்டம்தான். இதுதாங்க அந்த நைஃபு, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதோட பிளேடும் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது. வெயிட்டும் சூப்பர் வெயிட்டு. இதை பார்த்தா எனக்கு வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃப் மாதிரியே தெரிலங்க. இது பெரிய பெரிய மட்டன் சிக்கன் அந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய நைஃப் மாதிரியே தான் தெரிஞ்சுது. பட் ஆக்சுவலாக இது வெஜிடபிள் கட் பண்ணக்கூடிய நைஃப் தான். நான் இதை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்ததா அல்லது ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிற ரிவ்யூவை கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு கிஃப்ட் விஜி வீட்டு சமையலுக்காக வாங்கிட்டு வந்திருந்தா அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வித் மொபைல் ஹோல்டருங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது மொபைலை கையில் தூக்கிட்டு தான் எடுப்பேங்க. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மொபைல் ஷேக் ஆகும். நம்ம கை ஆடும்போது வீடியோ ஷேக் ஆகும்னா அது இல்லாமல் ஈஸியாக வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்திருந்தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சும்மா நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட மொபைலில் கையில் பிடிச்சிட்டே பார்க்குறது வந்து கை வலிக்கும் இல்லையா. அந்த டைமில் நம்ம பெட்டுக்கு மேலே இருக்கிற ஜன்னலில் இந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிவிட்டு மொபைல் ஹோல்டரில் மொபைல் ஃபிட் பண்ணி வச்சுட்டு பார்த்தோன்னா அழகாக வீடியோ பார்க்க முடியுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது எனக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது. எங்களுக்காக வாங்கிட்டு வந்த அந்த எல்லா பொருளும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அவன் ஷூ வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு. அது மட்டும் இல்லை, சாக்லேட்ஸ் டேட்ஸ் அதெல்லாமே இருந்தது. இதில் எந்த பொருள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க, அதுவும் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.